ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே எல்லாமே வந்து பறித்து வச்சாச்சு. இனி வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படும்னா, ஆலோவேரா தான் கண்டிப்பாக இதில் வந்து இருக்கணும். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து தேடிட்டுருந்தேன். நான் வந்து பக்கத்து வீட்டில் தான் கேட்டுட்ருந்தேன், பட் எங்கள் வீட்டில் நின்றது எனக்கு தெரியவே இல்லை. மாடிக்கு வந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும். ஸோ அக்கா தான் சொன்னால் மாடியில் வந்து நிற்கிது, போய் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுச்சு. எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியான லீஃபாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 4 லீஃப் வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. கட் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு செம்பருத்தியில் தான் பறிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நிற்க செம்பருத்தியில் தான் பறிக்க போகிறேன். இங்கே வந்து இப்போ செம்பருத்தி பூ வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ செம்பருத்தியில் மட்டும் போதும் அப்படின்னு எனக்கு செம்பருத்தியில் பறிச்சுட்டு வந்துடலாம். செம்பருத்தி பூ வந்து இருந்துச்சுன்னா ஒரு 5 செம்பருத்தி பூ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து முடிக்கு இன்னும் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். ஓகே, நான் வந்து இப்போ இலை வந்து பறிச்சாச்சு. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக நின்றுச்சு. சரி, இலையும் வந்து பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ இல்லாததுனால கொஞ்சம் அதிகமான இலை பறிச்சிருக்கேன். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நின்று கருவேப்பிலை தான், அது அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்து ஆலுவேரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அவ்வளோந்தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்வேரா வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதோடய ஜெல் வந்து எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் எப்படியோ எடுத்துகிட்டேன். பாதி கட் பண்ணி கீழே போயிட்டு பாதி வந்து எடுத்து வச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சாச்சு, உரித்து வச்சுட்டு பாருங்கள் ஆல்வேரா எவ்வளோந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடவை போகிறோம். ஃபஸ்ட் நார்மலாகவே என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறது, இது வந்து ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கே கிடையாது. அந்த வேர் ரொம்ப முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது. சரி, நம்ம வந்து இங்கே இருக்கிறத வர கிடைக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என் முடி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு முடி வந்து நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து போட்டுட்டு அந்த மாஸ்க் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சில்கியாக இருக்காது பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். முடி வந்து பார்த்தது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், பார்ப்போம். நம்ம வந்து இங்கே எல்லாம் பார்த்தா தெரியுங்க பாருங்கள். எது முடியே இங்கே இருந்த பாதி முடி வந்து கொட்டி போச்சு. எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், அதுக்கப்புறம் வந்து இந்த இடம், இந்த உச்சி மெயின் உச்சி அந்த மாதிரி பட்ட இடத்துல தான் நிறைய இருக்குது. இங்கே பேக் சைடில் இல்லை, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இங்கேன்னா வந்து இருக்குது. சரி, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட அதே வந்து வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மிக்சியில் அரைக்கலான்னு வந்து போயிருந்தேன். பட் கரண்ட் வந்து இல்லை. சரி, லேட் ஆயாச்சுன்னா குளிச்சு அதுக்கப்புறம் வந்து முடி காய வைக்க லேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அம்மி வந்து இருக்கு, அதிலே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாலையெல்லாம் ரொம்ப அரைச்சிருக்கேன், பட் இந்த மாதிரி இலை அந்த மாதிரிலாம் வச்சு அரைச்சது கிடையாது. ஸோ நான் வந்து என்ன நினச்சிட்டேன் அப்படின்ட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப மய மாதிரி சூப்பராக வந்து அரைச்சாச்சுன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி அரைச்சா அம்மியில் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அரைஞ்சிச்சு. நல்ல ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்து சூப்பராக கிடச்சிருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா தான் அப்ளை பண்ணி விட்டு அக்காவில் தான் கூப்பிட்டுருந்தேன். எனக்கு வந்து நான் பண்ணும்போது எனக்கு கை வந்து ரொம்ப வலிச்சிரும், அதனால அக்கா என்னை வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அக்கா வந்து சூப்பராக லேயர் லேயராக எடுத்து அவங்க சூப்பராக வந்து ஹெட் ஃபுல்லாக தலை ஃபுல்லாமே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் தலையிலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்க போயிருங்க.
நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயாச்சு. ஏன்னா நான் வச்சு முடியும் போதே மணி வந்து 5:30 ஆகிட்டு 6 மணிக்கு தான் போய் குளிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து முடி வந்து தெத்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெத்தெடுக்கும்போது அந்த பெரிய பளிச்சு இப்போ இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேர் வந்து வலிக்காது, இல்லையா வந்து ரொம்ப ஹேர் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு எடுத்து முடித்த அப்புறம் அந்த இலை அந்த தூசிலாம் இருக்கும் பார்த்திங்களா ஹெட்டில், ஸோ அதுக்காக வந்து அந்த சின்ன பளிச்சு பூ வச்சு நம்ம வந்து தலை சீவும் போது அது வந்து தானாக வந்துடும், அந்த சீப்லேயே வந்து வந்துடும். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, நானும் வந்து எப்படியாச்சும் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லுமே வந்து ஃபேன் பக்கத்தில் போயிருக்கிறது, தலையை காய வைக்கிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்ருந்தேன். பட் தலை வந்து காயவே இல்லை, அவ்வளவு ஈரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், அப்பளும் வந்து ட்ரை பண்ணி வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் வந்து தலை வந்து காயலை. ஓகே, நம்ம டைரெக்டாக வந்து காலையிலேயே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து பேக்கில் வருது பாருங்கள், பாருங்கள் நைட்டு வந்து எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடி வந்து காயவே இல்லை. ஓகே, இதை வச்சுட்டு எப்படிடா வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் வந்து நம்ம வந்து அந்த ஹேர் பேக் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து நைட்டு ஒரு 6:00 வந்து குளித்தனால என்னோடய ஹேர் வந்து காயவே இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஹேரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ண அப்புறம் எனக்கு தனிப்பட்டதாக என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளோட இயற்கையாகவே கிடைக்கிற திங்ஸ் வச்சு ஒரு நல்ல ஒரு ஷாம்பு ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முடி கூட எனக்கு தெட்டாகாமல் இருக்குது. இந்த ஹேர் பேக் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட vlog வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர்.